உங்க ஐடி கார்டில் உங்களோட பிளட் குரூப் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்ட்லேயும் இந்த பிளட் குரூப்பை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே பிளட் குரூப் இருக்காது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பிளட் குரூப் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல ஆர்பிசி சர்ஃபேஸ்ல இருக்க ஆன்டிஜென்ஸ், அதாவது எதிர்பொருள் தூண்டிகளை பத்தி தெரியணும். ஆன்டிஜென்ஸ் ஆர்பிசி சர்ஃபேஸ்ல இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் பிளட் குரூப்பை ஏ பி ஏபி ஓனு நாலா பிரிச்சிருக்காங்க. ஏ ஆன்டிஜென் ஆர்பிசி சர்ஃபேஸ்ல இருந்தா ஏ பிளட் குரூப்னும், பி ஆன்டிஜென் ஆர்பிசி சர்ஃபேஸ்ல இருந்தா பி பிளட் குரூப்னும், இந்த ஏபி ரெண்டு ஆன்டிஜென்ஸும் ஆர்பிசி சர்ஃபேஸ்ல இருந்தா அது ஏபி பிளட் குரூப்னும், இந்த ரெண்டு ஆன்டிஜென்ஸுமே ஆர்பிசி சர்ஃபேஸ்ல இல்லைன்னா அதை ஓ பிளட் குரூப்னும் சொல்லுவாங்க. எப்படி நம்ம பிளட்ல இருக்க ஆர்பிசி மேலே ஆன்டிஜென்ஸ் இருக்கோ, அதே மாதிரி நம்மளோட பிளட்ல இருக்க பிளாஸ்மாவில் நேச்சுரலாகவே ஆன்டிபாடிஸ், அதாவது எதிர்பொருள்கள் இருக்கும். இப்போ பிளட் குரூப்ல எந்த ஆன்டிஜென் இருந்தா எந்த ஆன்டிபாடி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. ஏ பிளட் குரூப் இருக்க பர்சனுக்கு ஆன்டிஜென் ஏவும் ஆன்டிபாடி பியும் இருக்கும். அதே மாதிரி பி பிளட் குரூப்ல ஆன்டிஜென் பியும் ஆன்டிபாடி ஏவும் இருக்கும். சரி, ஏன் இந்த ஆன்டிஜெனும் ஆன்டிபாடியும் ஒரே டைப்ல இல்லை? சரி வாங்க சொல்றேன். நம்ம ஆர்பிசி சர்ஃபேஸ்ல இருக்க ஆன்டிஜெனுக்கு நம்ம பிளாஸ்மால இயற்கையாகவே ஆன்டிபாடி இருக்கும். இந்த ஏ ஆன்டிஜென் மேலே செயல்படுற ஆன்டிபாடிஸை ஆன்டி ஏனும், பி ஆன்டிஜென் மேலே செயல்படுற ஆன்டிபாடிஸை ஆன்டி பீனும் சொல்கிறோம். இப்படி இந்த ஆன்டிஜென் மேலே ஆன்டிபாடி செயல்பட்டா அக்லுட்டினேஷன், அதாவது இரத்த திருச்சை நடக்கும். இருங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த ஆன்டிஜென்ஸ்லாம் பூட்டு மாதிரி, ஆன்டிபாடிஸ்லாம் சாவி மாதிரி. பூட்டுக்கு பொருத்தமான சாவி போட்டால் எப்படி பூட்டு லாக் ஆகுதோ, அதே மாதிரி தான் ஆன்டிஜென்ஸ்க்கு பொருத்தமான ஆன்டிபாடி சேரும்போது பிளட்டும் அக்லுட்டினேஷன் ஆகும். இதனால தான் ஆன்டிஜனை அக்லுட்டினோஜன்னும் ஆன்டிபாடிஸை அக்லுட்டினின்னும் சொல்கிறோம். அக்லுட்டினேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, பாலில் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சோன்னா எப்படி பால் திரிஞ்சு போகுதோ, அதே மாதிரி தான் ரத்தமும் திரிஞ்சு போகும். இந்த மாதிரி ரத்தம் திரிஞ்சு போகாமல் இருக்க தான் நம்ம ஆர்பிசியில் இருக்க ஆன்டிஜென்ஸ்க்கு பொருத்தமில்லாத ஆன்டிபாடிஸ் பிளாஸ்மாவில் இருக்குது. இதனால தான் ஏ பிளட் குரூப்பில் ஏ ஆன்டிஜனுக்கு பி ஆன்டிபாடியும், பி பிளட் குரூப்பில் பி ஆன்டிஜனுக்கு ஏ ஆன்டிபாடியும் இருக்குது. இப்போது ஏபி குரூப்பில் பார்த்தோன்னா ஏபின்னு ரெண்டு ஆன்டிஜென்ஸுமே இருக்கும், அதனால ஆன்டிபாடிஸ் இருக்காது. அதுவே ஓ குரூப்பில் ஏபின்னு ரெண்டு ஆன்டிஜென்ஸுமே இருக்காது, ஆனால் ஏ அண்ட் பின்னு ரெண்டு ஆன்டிபாடிஸுமே இருக்கும். ஆன்டிஜென்ஸ்னு சொல்கிறோமே, அதில் அப்படி என்ன தான் இருக்குது? ஆர்பிசி சர்ஃபேஸில் இருக்க எல்லா ஆன்டிஜென்ஸ்லையுமே சுக்ரோஸ், டி கேலக்டோஸ், என் அசிடைல் குளுக்கோசமைன், அப்புறம் 11 டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை தான் எச் ஆன்டிஜன் சொல்கிறோம். இந்த டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ், அதாவது கடைசியாக எந்த அமினோ ஆசிட் இருக்குதுன்றத பேஸ் பண்ணி தான் ஆன்டிஜன் ஏவா பியா ஓவான்னு வேறுபடுது. ஆனால் எந்த அமினோ ஆசிட் கடைசியாக ஆர்பிசி சர்ஃபேஸில் சேரணும்னு முடிவு பண்ணுறது நம்மளோட ஜீன். இந்த ஜீனுக்கு மொத்தம் ஏ பி ஓனு மூணு அலிலிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த அலில்ஸ் கிளைகோசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம், அதாவது நொதி மூலமாக இந்த டெர்மினல் அமினோ ஆசிட்ஸை ஆட் பண்ணும். பிளட் குரூப்பை எதை வச்சு ஏ பி ஓ ஏபின்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? அது எப்படின்னா RH ஃபேக்டர், அதாவது RH காரணியை வச்சு தான் சொல்கிறாங்க. இந்த RH ஃபேக்டரை டி ஆன்டிஜன்னும் சொல்லலாம். இந்த டி ஆன்டிஜன் ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதை RH பாசிட்டிவ்னும்,
இல்லனா அத RH நெகட்டிவ்னோ சொல்லலாம். இந்த RH ஃபேக்டரை ரீசஸ் மங்கில ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதனால தான் RH ஃபேக்டர்னு சொல்றோம். 80% மக்களுக்கு அவங்களோட RBC சர்வீஸ்ல இந்த RH ஆன்டிஜென்ஸ் இருக்கு. ABO பொருத்தம் எப்படி பிளட் டிரான்ஸ்ஃபருக்கு அவசியமோ அதே மாதிரி இந்த RH ஃபேக்டர் பொருத்தமும் அவசியமானது. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ல மட்டும் இல்லாம குழந்தை பிறப்புலையும் இந்த RH ஃபேக்டர் முக்கியமான பங்கை வகிக்குது. அது எப்படின்னு தெரியுமா? பார்க்கலாம் வாங்க. அம்மா RH நெகட்டிவா இருந்து முதல் குழந்தை RH பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த RH இன்கம்பேட்டபிலிட்டி அதாவது திசு பொருந்தா நிலைய பார்க்கலாம். தாய் கருவுறும் போது தாயும் சேயும் பிளாசண்டா அதாவது தாய் சேய் இணைப்பு திசு மூலமா பிரிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால குழந்தையோட ரத்தம் அம்மா உடம்புல கலக்காது. ஆனா குழந்தை பிறக்கிறப்போ குழந்தையோட ரத்தத்துல இருக்க RH ஆன்டிஜென்ஸ் சிறிதளவு அம்மா உடம்புல கலக்கும். அந்த குழந்தையோட RH பாசிட்டிவ் ஆன்டிஜென்ஸ்க்கு எதிரா டி ஆன்டிபாடிஸ் RH நெகட்டிவ் அம்மாவோட ரத்தத்துல உருவாகும். இந்த ஆன்டிபாடிஸ் முதல் குழந்தைய எதுவும் செய்யாது. ஏன்னா அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்குள்ள குழந்தைய பிறந்துடும். ஆனா அந்த RH நெகட்டிவ் அம்மா திருப்பி இன்னொரு RH பாசிட்டிவ் குழந்தைய சுமக்கும் போது ஏற்கனவே உருவான இந்த டி ஆன்டிபாடிஸ் குழந்தையோட ரத்த ஓட்டத்தில் கலந்து RBC-யை அழிக்க ஆரம்பிக்கும். இதனால அனிமியா அதாவது இரத்த சோகை மற்றும் ஜாண்டிஸ் அதாவது மஞ்சள் காமாலை வந்து அந்த குழந்தை இறந்து போகும். இந்த நிலைய எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அதாவது வளர்க்கரு இரத்த சிவப்பு அணு சிதைவு நோய்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நிலையை தடுக்க முடியுமானா? தடுக்கலாம். ரோக்கம்னு சொல்லப்படுற ஆன்டிடி ஆன்டிபாடிஸை RH நெகட்டிவ் அம்மாக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே கொடுக்கறது மூலமா இந்த நிலையை தவிர்க்கலாம். இப்போ உங்களுக்கு எதனால ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பிளட் குரூப் இருக்கணும், ஏன் பிளட் குரூப்பை ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ்லாம் சொல்றாங்கன்னு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.